அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிகள் அமைதியான வகையிலும் மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ராமர் கோயில் கட்டுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையின் தலைவர் நிச்சய கோபால் தாஸ் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்து ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்கான தொடக்க விழாவில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தனர். இந்த சந்திப்பின்போது ராமர் கோயில் கட்டுமான பணிகளை அமைதியான வகையிலும் மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவாறும் யாருக்கும் மனக்கசப்பு இன்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறக்கட்டளை உறுப்பினர்களிடம் பிரதமர் கேட்டுக் கொண்டதாக அறக்கட்டளையின் பொதுச்செயலாளர் சம்பத்ராய் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய சூழலுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் பணிகள் அமைய வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியிருப்பதாக சம்பத்ராய் தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் கட்டுமான பணி தொடக்க விழாவிற்கு மத நம்பிக்கையுடைய அனைத்து மாநில ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்களும் அழைக்கப்படுவார்கள் என்று ராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையின் தலைவர் மகன் நிருத்ய கோபால் தாஸ் தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் கட்டுமான பணிக்கு அரசிடமிருந்து எந்தவித நிதியுதவியும் பெறப்போவதில்லை என்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் நன்கொடைகள் மூலமே கட்டுமான பணி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளாா்.